11th A3 students, in commerce now we are seeing third lesson. In this video now we are going to see and the basis of size. And the basis of size, last video we have seen commerce, trade. Now we are going to see transport. Selling all the goods produce at near the production place is not possible. பொருட்களை உற்பத்தி செஞ்ச அந்த இடத்துலையோ இல்லைக்கு அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துலையோ விற்பனை செய்வது என்பது இயலாத காரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சாலை இயங்குது, அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம அதே ஏரியாவில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அங்கேயோ அல்லது அந்த ஏரியாவை சுற்றியோ இருக்கக்கூடிய இடத்துலையோ நம்மளால் அந்த முழு பொருளையும் உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்ய முடியாது. ஹென்ஸ் குட்ஸ் ஆர் டு பி சென்ட் டு டிஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் வேர் தே ஆர் டிமாண்டட். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு நம்ம அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படும். குட்ஸ் ஆர் டு பி சென்ட், ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள், உற்பத்தி செய்த பொருள் எங்கெல்லாம் அதுக்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம அந்த பொருளை அனுப்ப வேண்டிய உள்ளது. தி மீடியம் விச் மூவ் மென் அண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட். மனிதர்களும் பொருட்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காரணி டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துன்னு சொன்னது. மீடியம், ஒரு பொருள் அல்லது மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மீடியம், அதை தான் என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட், பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனம் போக்குவரத்து. ஒரு பொருள் உற்பத்தி செய்த இடத்துலேருந்து தேவைப்படும் நுகர்வோருக்கு சென்றடைவதற்கு, அதை எடுத்து செல்வதற்கு, அல்லது மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு செல்வதற்கு பயன்படுகின்ற ஒரு செல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மீடியம்ஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்கிறாங்க. அந்த போக்குவரத்தின் மூலம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக விரைவாக சுலபமாக சென்றடைய முடியுது. இந்த போக்குவரத்து பார்த்திங்கன்னா பல வகையாக பிரிக்கலாம். லேண்ட் டிரான்ஸ்போர்ட், அந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அதிலே பல வகை பிரிக்கலாம் நம்ம. ஏன்னா ட்ரெயின் இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்குது, அதிலே வந்து புல்லட் கார்டு இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராம் வண்டி, அடுத்தது லாரி, பஸ், கார்ஸ், இந்த மாதிரி பல வகையாக பிரிக்கலாம். அடுத்தது ஏர்வேஸ், அந்த ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்டர், இந்த மாதிரி நிறைய வகையாக பிரிக்கலாம். ஏர் பலூன்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் வேஸில் பார்த்திங்கன்னா ஷிப்பு, போட்டு, ஸ்டீம்பர்ஸ், இந்த மாதிரி பல வகையை நம்ம பிரிக்க டிரான்ஸ்போர்ட்டை பிரித்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்கிங். நவேடேஸ் வி கேனாட் திங்க் ஏ பிஸ்னஸ் வித்தவுட் பேங்க். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேங்க், வங்கி இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலையும் நம்ம என்ன பண்ண எண்ணிக்கூட பார்க்க முடியாது தொழில் செய்வதற்கு. ஏன்னா இப்போ ஒரு தொழில் செய்யணும்னா கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கு இல்லை குரோஸ் கணக்கு ஆகும். அப்படி குரோஸ் அண்ட் லேக்ஸ் தேவைப்படும்போது அந்த பணம் நம்மக்கிட்ட, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதிய பணம் நம்மக்கிட்ட இருப்பதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே யாருமே பெரிய பணக்காரங்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பணத்தை நம்ம கண்டிப்பாக பேங்க்லேருந்து தான் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ எந்த ஒரு தொழிலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேங்க் தேவைப்படும். அப்போ பேங்க் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் டு ரன் இட் ஸ்மூத்லி வித் ரெக்குயர் மணி. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை அந்த பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு கண்டிப்பாக மணி தேவைப்படுது. பேங்க் சப்ளை மணி, பேங்க் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வங்கி பணத்தை வழங்குறாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் cannot be undertaken unless fund are available for acquiring asset, purchasing raw material and meeting other expenses. Business activities, வியாபார செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா பணம் இல்லாமல், ஃபண்டு இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது.
இப்போ சப்போஸ் ஒரு சொத்துக்கள் வாங்கணும், அல்லது ஏதாவது ரா மெட்டீரியல்ஸு கச்சா பொருட்கள் வாங்கணும், அது ஏதாவது தொழில் சம்மந்தமான எக்ஸ்பென்ஸை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும்போது பணம் இல்லாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு வியாபார செயல்பாடுகள் எதையும் நம்மளால் செய்ய முடியாது. நெசசரி ஃபண்ட் கேன் பி அப்டைன் ஃப்ரம் பேங்க்கு, நம்மளுக்கு தேவையான போதிய பணமானது வங்கியிலிருந்து பெறப்படுகிறது. தஸ் பேங்க் ஹெல்ப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம் தி ப்ராப்ளம் ஆஃப் ஃபினான்ஸு, இந்த வங்கியானது வியாபார செயல்பாடுகள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் செயல்படுவதற்கு இந்த வங்கியானது உதவிகரமாக செயல்படுகின்றது. தஸ் பேங்க் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ஓவர் கம், ஒரு வியாபாரமானது தங்கு தடை இல்லாமல் மேலே வளர்வதற்கு செயல்படுவதற்கு இந்த வங்கி உதவி செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, இன்சூரன்ஸ் காப்பீடு. இந்த காப்பீடு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பிஸ்னஸில் மிக முக்கியமானது. பிஸ்னஸ் இன்வால்வ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க், ஒவ்வொரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பல வகையான ரிஸ்க் உள்ளடங்கியிருக்கும். ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் கிடையாது. எந்த தொழில் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. அப்போ ரிஸ்க்கே இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் நம்மளால் செய்ய முடியாது. ஃபேக்டரி, பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர் எக்ஸட்ரா மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அகேன் ஃபயர், தெஃப்ட் அண்ட் அதர் ரிஸ்க்கு. இந்த மாதிரி இந்த சொத்துக்களை பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர், தீ, திருட்டு இந்த மாதிரியான ரிஸ்க்கிலேருந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு மெஷினும் காஸ்ட்லியாக இருக்கும், பில்டிங் காஸ்ட்லியாக இருக்கும், ஃபர்னிச்சர் காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இந்த பொருட்களை ஒரு தடவை நம்ம வாங்கிட்டால் மறு தடவை நம்மளால் வாங்கிறது கஷ்டம். அப்போ இந்த பொருளை வாங்கின பொருளை நம்ம லைஃப் லாங் பாதுகாக்க வேண்டிய சூழல் உள்ளது. எதுலேருந்து தீயிலேருந்து பாதுகாக்க வேண்டியது உள்ளது, தெப்டு திருட்டுலேருந்து பாதுகாப்பு, இந்த மாதிரி பல வகையான ரிஸ்க்கு இடர்கள் இருக்குது. இந்த இடர்லேருந்து இந்த பொருட்களை பாதுகாக்கணும். மெட்டீரியல்ஸ் அண்ட் குட்ஸ் ஹெல்டு இன் ஸ்டாக் ஆர் இன் ட்ரான்சிஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு தி ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ். மெட்டீரியல்ஸ் அண்ட் குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக்கு, மெட்டீரியல் குட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்காக வச்சுருப்போம். ஏன்னா எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செஞ்சோடனே வித்துட முடியாது, எல்லா பொருளையும் நம்ம உற்பத்தி செஞ்சிட முடியாது. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் உபரியை நம்ம சேஃப்டியாக வச்சுருப்போம். இன் ட்ரான்சிஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் டு தி ரிஸ்க் ஆர் லாஸ் ஆர் டேமேஜ். எம்ப்ளாயர் ஆல்சோ ரெக்கயர் டு பி ப்ரொடெக்ட் அகேன் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடெண்ட் அண்ட் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். எம்ப்ளாயி பணியாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா பல வகையான ரிஸ்க்கு இருக்குது. அந்த ரிஸ்க்கிலேருந்து எதுனா பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஏற்படலாம், ஆக்குபேஷன் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல ஹசார்டு தீங்கு ஏற்படலாம், தீங்குகள் ஏற்படலாம். இதிலிருந்து அந்த எம்ப்ளாயீஸ் பாதுகாக்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் இன் ஆல் சச் கேஸ். இந்த அனைத்து நிலைகளிலும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாதுகாப்பு வழங்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஏ நாமினல் ப்ரீமியம், தி அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜ் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜுரி இஃப் எனி கேன் பி ரெக்கவர்ட் ஃப்ரம் தி இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ நம்ம ஒரு பாலிசி எடுத்துகிட்டு அந்த பாலிசிக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணும்போது நம்ம உடைமைகளுக்கோ சொத்துக்களுக்கோ அல்லது நம்மளுடைய உடல்நலத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள அந்த இன்சூரன்ஸ் தேவைப்படுது. இந்த இன்சூரன்ஸ் மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுகின்ற இழப்பானது இழப்பிற்கு உண்டான அந்த பணமானது ரெக்கவர் ஃப்ரம் தி இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அந்த இழப்பை நம்ம வாங்கி பெறப்படலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பாரிசன்ஸ் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேடு. மீனிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஒரு பொருளை எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பூமிக்கடியிலேருந்து தோண்டி எடுத்து அதை ரீப்ரொடக்ஷன் மறுபடியும் உற்பத்தி செய்கிறது, கன்வென்ஷன் அது ஒரு தோற்றத்தில் கொண்டு வரது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் செய்தல், இதோடு தொடர்புடைய தான் இண்டஸ்ட்ரி. காமர்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நுகர்வோருக்கு சென்றடைகிறதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது தான் இந்த காமர்ஸ். ட்ரேடு பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருட்களையும் சேவைகளையோ கொள்முதல் செய்தல் அல்லது விற்பனை செய்தல் ட்ரேடுன்னு சொல்கிறோம்.
ஸ்கோப்பு இண்டஸ்ட்ரியோடைய ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் கன்சர்வேஷன் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இன்ட்டு ஃபினிஷ்டு கூட்ஸு பாதி உற்பத்தி செய்ய பாதி உற்பத்தி செய்து அல்லது பாதி வடிவத்தில் உள்ள ஒரு பொருளை முழு வடிவத்தும் கொண்ட பொருளை மாற்றக்கூடியது தான் இண்டஸ்ட்ரியோடைய நோக்கம். காமர்ஸோடைய நோக்கம்னா பண்ணால் கம்ப்ரைஸ் ட்ரேட் ஆக்சிலரேட் டு ட்ரேடு வியாபாரத்தை முடுக்கி விடுவது தான் அந்த காமர்ஸ் வணிகத்துடைய நோக்கம். அடுத்தது ட்ரேடு பார்த்திங்கன்னா கம்ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு. ட்ரேடோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களையோ சேவைகளை எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் செய்வது தான். கேபிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலி லார்ஜ் அமௌண்ட் கேபிட்டல் இஸ் ரெக்கார்டு. ஒரு தொழிற்சாலை தொடங்க கண்டிப்பாக அதிகமான முதல் தேவைப்படுது. இதில் காமர்ஸில் பார்த்திங்கன்னா நீடட் ஃபார் கேபிட்டல் இஸ் கம்பேரிட்டிவ் லெஸ், மற்றதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கேபிட்டல் கம்மி. அடுத்தது ட்ரேடில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் டு மெயின்டைன் ஸ்டாக் அண்ட் தி கிராண்ட் கிரெடிட். ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கடன் வழங்குவதற்கும் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு முதல் தேவைப்படுது. ரிஸ்க்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் இன்வால்வ்டு இஸ் யூஸ்வலி ஹை. யூஸ்வலாக பொதுவாக பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க் இடர் அதிகம்னு சொல்கிறாங்க. அடுத்தது காமர்ஸில் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு, குறைந்த அளவு இடர் உள்ளது. அடுத்தது ரிலேட்டிவ்லி இதில் ட்ரேடில் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு, இதுலேயும் ரிஸ்க்கு கம்மின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைடு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சப்ளை சைட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு, பொருட்களை உற்பத்தி இவங்க பொருட்கள் மற்றும் சேவைகளை சப்ளை செய்கிறது இவங்களோட சைடு. அந்த காமர்ஸ் பார்த்திங்கன்னா இட்டு ரெப்ரசன்ட் டிமாண்ட் சைட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு, எங்கே தேவை ஏற்படுதோ அங்கே பொருட்களை சேவைகளையும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரேட் பார்த்திங்கன்னா இட்டு ரெப்ரசன்ட் போத் சப்ளை அண்ட் டிமாண்டு, இவங்க என்ன பண்ணுறாங்க தேவை சப்ளை அண்ட் டிமாண்டு, இட் ரெப்ரசன்ட் போத் சப்ளை அண்ட் டிமாண்ட். அடுத்தது யூட்டிலிட்டி கிரியேஷன்ஸு இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இட் கிரியேட் ஃபார்ம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் தி ஃபார்ம் ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் மெட்டீரியல், இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இட் கிரியேட் ஃபார்ம் யூட்டிலிட்டி, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முழு உருவத்தை ஏற்படுத்தக்கூடிய பணியை செய்கிறாங்க இவங்க. காமர்ஸ் பார்த்திங்கன்னா இட் கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூசர் டு கன்சியூமர், உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துலேருந்து கன்சியூமருக்கு அந்த பொருட்கள் சென்று அடைவதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இட் கிரியேட் பொசிஷனல் யூட்டிலிட்டி த்ரூ எக்ஸ்சேஞ்ச். இட் கிரியேட் ட்ரேட் பார்த்திங்கன்னா என்ன யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் பொசிஷனல் யூட்டிலிட்டி த்ரூ எக்ஸ்சேஞ்ச், பண்ட பரிமாற்றத்தின் மூலம் உரிமை மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பொருள் ஒரு நபரிடம் விட்டால் அந்த பொருளோட உரிமை விற்கப்பட்ட நபருக்கு சொந்தமாகுது. அடுத்தது வேர்ஹவுஸ் யூஷுவலி கூட்ஸ் ஆர் சோல்டு ஆர் கன்சியூம்டு இமிடியட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன், எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்த உடனே அந்த பொருளை நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது அல்லது கன்சம்ஷன் நுகர முடியாது. தே ஆர் ஹெல்டு இன் ஸ்டாக்ஸ் டு மேக் தம் அவைலபிள் ஆஸ் அண்ட் வேன் ரெக்வயர்டு, அந்த பொருள் எப்போ தேவைப்படுதோ அப்போ அது வரைக்கும் நம்ம அதே ஸ்டாக்ஸை பத்திரமாக வச்சுருக்க வேண்டிய சூழல் உள்ளது. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி மேட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் கூட்ஸ் டு ப்ரிவெண்ட் லாஸ் ஆர் டேமேஜ், பொருட்கள் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம சிறப்பாக பாதுகாப்பாக வைக்கணும், சிறப்பு ஏற்பாடு செஞ்சு அதை பாதுகாப்பாக வச்சுன்னு இருக்கோம். வேர்ஹவுஸ் ஹெல்ப் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் டு ஓவர் கம் தி ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ், இந்த பிஸ்னஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்ஹவுஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படாத வகையில் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டியை அவங்க வழங்குறாங்க. தி அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் வேன் நீடடு, அந்த பொருட்கள் எப்பொழுது தேவைப்படுதோ அது வரைக்கும் அந்த பொருளை பத்திரமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த வேர்ஹவுஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க பிஸ்னஸுக்கு. ப்ரைஸ் ஆர் தேர் பை மெயின்டைன்ட் அட் ஏ ரீசனபிள் லெவல் த்ரூ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸு, பொருட்கள் பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து ஏற்ற இறக்கம் ஏற்படாத வகையில் கண்டினியூஸ் சப்ளை பண்ணுறாங்க. பொருட்களை உற்பத்தி செய்து எங்கே தேவைப்படுதோ அங்கே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அட் ஏ ரீசனபிள் லெவல், வாங்குவதற்கு ஏற்ற ஒரு விலையில் பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு இவங்க வழியை ஏற்படுத்தி செய்கிறாங்க.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கம்பாரிசன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் ட்ரேடு பார்த்துருப்போம், அடுத்தது காமர்ஸ்னு என்னன்னு பார்த்துருப்போம், ட்ரேட் பார்த்துருப்போம், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ் பார்த்துருப்போம். இப்போ இதோட இந்த லெசன் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்த் லெசன் பார்க்கலாம்.